வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்கு தமிழா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், ஆறாவது குறிப்பிட்ட எக்ஸாம் செப்டம்பர் 13-14 தேர்வில் நடைபெற்ற மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அதை நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன் நம்முடைய தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, இப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பொதுவாகவே வச்சுக்கலாம், இல்லை செப்டம்பர் 13-14 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் 3 அல்லது 4 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க, 3 அல்லது 4 கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கணித சமன்பாடு பற்றி பார்த்தீங்கன்னா, சரி எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணால் கண்டிப்பாக 1 or 2 ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இன்னொன்று மெயினான ஒரு விஷயம் பார்த்தோன்னா, அந்த மோடு மீடியன் மீன், ஓகே, இந்த மூணுக்குமே தொடர்பு படுத்தி எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு டாபிக்ஸ்னால் கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய மொத்தம் இப்போ மேக்ஸ் ரீசனே 55 கொஸ்டின் அப்படின்னா, ஸோ இந்த மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 12, 13 கொஸ்டின் மேலே வந்துடுது. இந்த ஒரு 3-4 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 13-14 கொஸ்டின் என்ன பண்ணால் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 3 மேலே கேட்டாங்க, இது ஒரு 2 மேலே கேட்டாங்க, இது ஒரு 2-3 கேட்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தா 1 or 2 மேலே கேட்டுறாங்க. ஓகே, ஸோ அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு என்னது கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பொதுவாக உள்ள டாபிக்ஸ், ஓகே, ஸோ அது மாதிரி காலம் மேலே சொல்லுவாங்களே, காலமும் வேலை அது மாதிரி தொடர்புத்தி கேஸ்வின், குழாய் கணக்குகள் பேஸ் பண்ணி, ட்ரெயின் பேஸ் பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நல்லாவே கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி நம்மளாங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2-3 டைப்பில் கொஸ்டின் மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பஸ்ஸில்ஸ், ஓகேங்களா, பஸ்ஸில்ஸ் சம்மந்தமாக கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கொஸ்டின் ஸ்பேஸாக இருக்கும், ஆனால் என்ன ஒரு கொஸ்டின் தான் நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த எனக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற அனைத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு கடைசியில் அந்த டைம் இருந்துச்சுன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை தொடுங்க, ஓகேங்களா, டைம் மேனேஜ் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொடர்புபடுத்துகிறோம் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்க, அந்த கொஸ்டினை புரிய வைக்க கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கொஸ்டினும் நல்லா தெரியுமோ இல்லை ஈஸியான கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணி முடிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த மாதிரி பெரிய கொஸ்டின் அதுக்கப்புறம் என் டீட்டெயில்ஸ் கூட கொஸ்டின் நல்லாவே பார்த்து கூட அப்புறம் கூட ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக, அதாவது பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ்டாக இருக்குள்ள. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நல்லா ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் பெரிய கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணு. ஓகேவா, பெரிய கொஸ்டின் அப்புறம் நமக்கு ஆன்சர் தெரியாதுன்னு இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கடைசியாக வந்து ஆன்சர் பண்ணு. ஓகேங்களா, ஸோ இது போல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க, மீது எல்லாத்துலேயும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மெயினாக கம்பல்சரி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஸ்டின், செவ்வகத்தின் சுற்றளவு 90 சென்டிமீட்டர் மற்றும் அவற்றின் நீளம் அகலங்களின் விகிதம் முறையே 2:3, எனில் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? ஓகே, இப்போ கொடுக்கப்பட்டது என்னது, செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளோ, 90. ஓகே, செவ்வகத்தின் சுற்றளவு என்னது, 2l + b. ஓகே, சுற்றளவு எவ்வளோ, 90. அப்போ ரெண்டுக்கும் கூடந்தன்னா 90 × 2 எவ்வளோ, 45. அப்போ எல்லையும் பியும் கூட்டணும். ஓகே, இப்போ எல்லு வந்து எவ்வளோ, 2x, பி வந்து 3x, மொத்தத்தில் வச்சு 5x. இப்போ 5x 45னா 1x எனக்கு எவ்வளோ, 9. அப்போ இந்த எக்ஸ் மதிப்பு அப்ளை பண்ணலாமா, 1x ரொம்ப 2x எனக்கு எவ்வளோ, 18, 3x எவ்வளோ, 27. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாங்க, செவ்வகத்தின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்புனாது ரெண்டையும் பெருக்க வேண்டியது. அப்போ 18 × 27 எவ்வளோ வரும், 56 × 5 = 12, 16 × 1 = 6 8 4, ஆன்சர் எவ்வளோ, 486 cm². ஆன்சர் 486 cm², அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பை குவாட்ரிக் ஈக்குவேஷன், x² + 6 = x + 18, எக்ஸின் மதிப்பை காண்க. என்ன சொல்லுது, சமன்பாடு மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம தான் சமன்பாடாக மாற்ற போகிறோம் எப்படின்னா, ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வரப்போ. ஓகே, அப்போ இந்த எக்ஸிங் வரும்போது என்னாகும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிறேன், இந்த எக்ஸின் வரும்போது மைனஸ் எக்ஸ்,
இந்த ப்ளஸ் 8 க்கு வரும்போது மைனஸ் 8 அப்ப r ல மைனஸ் 8 போச்சு என்னது மைனஸ் 2 is equal to 0 இப்போ क्वेश्चन என்ன கேட்டாங்க எனக்கு சமன்பாடு அமைக்க சொல்ல x இன் மதிப்பு தான் கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணுவேன் 2 பிரிப்பேன் எனக்கு பெருக்கினா மைனஸ் 2 வரணும் கூட்டினா மைனஸ் 1 வரணும் அப்ப என்ன பண்ணலாம் மைனஸ் 2, 1 மைனஸ் 2, 1 ஏனா மைனஸ் 2 1 ஐயும் பெருக்கினா மைனஸ் 2 மைனஸ் 2 1 ஐயும் கூட்டினா மைனஸ் 1 क्वेश्चन है கேட்டாங்க x இன் மதிப்பு கேக்குறாங்க அப்ப x இன் மதிப்பு கேட்டானா சோ குறியீட மாத்திங்க அப்ப என்ன வரும் ப்ளஸ் 2 மைனஸ் 1 ஆன்சர் என்னது 2, மைனஸ் 1 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन tan ஸ்கொயர் 38 டிகிரி மைனஸ் cot ஸ்கொயர் 52 டிகிரி இதோட மதிப்பு என்ன சார் வரும் tan ஸ்கொயர் 38 cot ஸ்கொயர் 52 என்ன சார் வரும் பாத்தீங்களா சோ பாருங்க இப்ப tan ஸ்கொயர் 38 டிகிரி மைனஸ் இப்ப cot ஸ்கொயர் என்ன பண்ணலாம் tan ஸ்கொயரை மாத்தணும் அப்படினா காட் ஸ்கொயர் என்ன பண்ண டான் ஸ்கொயரை மாத்தணும் அப்படினா 90 ல இருந்து 52 கழிக்கணும் 90 ல இருந்து 52 கழிச்சா எனக்கு வரும் 38 டிகிரி அப்ப இங்கேயும் டான் 38 இங்கேயும் டான் 38 அப்ப ரெண்டுமே ஒரே மதிப்பை கழிச்சறங்க என்ன ஆன்சர் வரும் 0 நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 1920 இன் அசல் தொகை எவ்வளவு சோ அப்ப அசல் கேக்குறாங்க ஓகே அசல் அசல் வந்து என்னது எஸ்ஐ இன்டு 100 டிவைடட் பை n இன்டு r எனக்கு வட்டி எவ்வளவு 1920 இன்டு 100 டிவைடட் பை 2 ஆண்டுகள் 8% வட்டி படிக்கலாங்களா 102 இங்க அடிச்சா 50 ஓகே அதே மாதிரி இங்க அடிச்சனா சரி 25 2டா 50 4 2டா 8 ஓகே அடுத்து திரும்ப இங்க அடிக்கலாமா 4 ஆல் அடிப்போம் எல்லாரும் நானாங்க 16 மீதி 3 32 ல 8 0 அப்ப 480 25 சோ 0 லாஸ் வச்சுக்கலாம் அவ மீதி பெருங்க 40 4 20 24 16 1 9 அப்ப 0 0 இங்க ஒன்னு சேர்த்தா 10 12 12000 அப்ப அசல் மதிப்பு எவ்வளவு 12000 नेक्स्ट क्वेश्चन टेन ऐसी डिग्री इंट टेन मुपत्ती मे वो ओके पारें टेन ऐसी डिग्री इन मुझे पड़े काट टेन काटना मत पड़ो तुपत्ज वो ईपत्ज डिग्री इन अंपत्ज काट अंपत्ज इना पड़े टेन सैन बै काट का सैन ओके अब सैन अंपत्ज सैन अंपत्ज अब का सैन सैन अच्छे मीद वो आंसर ओन नेक्स्ट क्वेश्चन पांग एक्स माइनस वन बाय एक्स मदिप्पु आर एनिल एक्स क्यूब माइनस वन बाय एक्स क्यूब मदिप्पु एन्ना सार वो ओके अब एन्ना आंसर वो पाती सिंगुलर नंबर क्यूब पन्नणु इन नंबर मूणा पे मुख्य पी क्यू ओके पी क्यू प्लस थ्री बी अब नंबर क्यू पड़ एवं इरनूती पदना अंबर मूणा पेकना पदन आंसर वो इरनूती मुपत्ति नालु आंसर एव्वलो इरनूती मुपत्ति नालु नेक्स्ट क्वेश्चन सरासरी विकिद समन कांगे ओके सरासरी विकिद समन कांगे पो सो इन्द नंबर को स्क्वायर रूट कांगे पुड़िछु पेर कन ओके अब 0.64 वेली एड़ तरके नवरो 0.8 उम्पद वेली एड़ तमना 3 अब 0.8 इन्द 3 मधी पेने कावलो 2.4 आंसर वलो 2.4 अवल था सिले एनकल वंदु पादिना उलक वंदु रूट स्क्वायर रूट एड़के मुणना நீங்க பெருக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் எனக்கு இங்க ரெண்டு நம்பருமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கா நான் டைரக்டா எடுத்துக்கிட்டு நான் டைரக்டா பெருக்கி ஓகே ஆன்சர் வந்து 2.4 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மதிப்பு காண்க 222.22 + 222.22 + 12 + 0.02 பாக்க ஆன்சர் பண்ணலாமா ஓகே சோ இது மாதிரி கொடுத்தா பார்த்தனா பாயிண்ட்ஸ் வந்து நேர்கோட்டில் இருக்கு அவ்வளவுதான் 222.22 222 1 to 0.02 अब 2 2 4 6 इंगे 4 क्या
ஆறு, சாரி ஆறு இங்கே கூட்டிங்கன்னா அஞ்சு ரெண்டு. ஆன்சர் அவ்வளோ 256.46. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்று எண்ணில் விகித முறையே 5:6:8 மற்றும் அவற்றின் மீச்சியம் 1200 எனில் அந்த எண்கள் முறை என்ன வரும்? ஓகே பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பெருக்குங்க. 5030, 30 8 240. அப்போ 240x தானே எவ்வளோ? 1200. ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பர் பெருக்கணும் எவ்வளோ? 240. அப்போ 240x எவ்வளோ? 1200. அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு எவ்வளோ வரும்? அப்போ 1200/240, 10க்கு 10. அடுத்து 1 24 24, 5 24 120. அப்போ எக்ஸ்ட்ரா மதிப்பு எவ்வளோ? 5. இப்போ விகிதம் எவ்வளோக்கு? 5 6 8. அப்போ 1x வந்து எவ்வளோ? 5. அப்போ 5x வரும் 25, 6x 30, 8x 40. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 25 30 40. ஸோ அந்த எண்கள் என்னது? 25 30 40. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளின் கொள்முதல் விலையில் 10% லாபத்தில் இருந்து 10% தள்ளுபடி செய்தால் நட்ட சதவீதம் எவ்வளோ? ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ பொருள் வந்து வாங்குறது வந்து என்ன சொல்லுவார், 100 ரூபான்னு வச்சுக்கலாம். எவ்வளோ? 100 ரூபா. அதில் என்ன பண்ணாங்க, 10% லாபத்துலமா? ஓகே, 100 ல 10% எவ்வளோ? 10 ரூபா. அப்போ 110 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த 10% லாபத்துலேருந்து என்ன பண்ணாங்க, 10% தள்ளுபடி கொடுத்தாங்க. அப்படின்னா இப்போ 110 10% எவ்வளோ? 11. அப்போ எவ்வளோ வரும்? 99. அப்போ 100 ரூபாய்க்குள்ள பொருள் எவ்வளோங்களா வச்சுருப்பேன்? 99 ரூபாய்க்கு. அப்போ எத்தனை குறைஞ்சிருக்கு? 1%. அப்போ என்ன, அது 1% எனக்கு நட்டம், 1% நட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு வியாபாரி கொள்முதல் விலைக்கு ஒரு பொருளினை விற்பனை செய்தான். அதாவது இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினேன் அப்படின்னா அதே பொருளை 100 ரூபாய்க்கு நான் விற்றுருப்பேன். இதுதான் கான்செப்ட். அப்போ 100 ரூபா வாங்கிய விலையும் விற்ற விலையும் சமமாக இருக்கு. ஓகே, ஆனால் என்ன பண்ணுறான், 1000 கிராமிற்கு பதிலாக 850 கிராம் தான் விற்பனை செய்கிறான். 1000 கிராமிற்கு பதிலாக 850 கிராம். அதாவது 1 கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்குகிறான், ஆனால் 850 கிராம் தான் என்ன பண்ணுறான், 100 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ லாபத்தின் சதவீதம் எனக்கு என்ன இருக்கும்? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமம் தானே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கையை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 150. 850 × 1000. ஸோ ஓகேங்க, எவ்வளோங்களா? ஓகே, இப்போ 0க்கு 0, 3 × 17, அப்போ 300/17. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடித்து போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 13:17 5:7 31:31 எனக்கு என்ன சார் வரும்? ஸோ ஒன்றுமே இல்லை. என்ன கான்சர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம தொடர்புப்படுத்தோம். ஓகே, 13:17 எப்படி வந்துச்சு, 5:7 எப்படி வந்துச்சு, அப்போ 31 என்ன நம்பர் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒன்றுமே இல்லை. 13க்கு அடுத்த பகை என்னது? 17. 5க்கு அடுத்த பகை என்னது? 7. அப்போ 31க்கு அடுத்து வரக்கூடிய பகை என்னது? 37. ஆன்சர் எவ்வளோ? 37. ஓகே, நெக்ஸ்ட் மதிப்பு காணுங்க, 153×967. சும்மா பொதுவாகவே பெருக்கிறது தான் கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் தாருங்க. இப்போ பெருக்கலாமா? 153×967, 7 3 21 2 35 37 3 7 10. அடுத்து 6 3 18 1 30 31 3 9. மிக 9 பெருக்குன்னா 9 3 27, மீதி 2 45 47 4 13. அப்போ 1 15, இங்கே 1னா 9, இங்கே 17 4 1. அப்போ 147951, 147951. நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றின் சராசரி காண்கள், 39 49 59 59 60 70 80 90 93 90. சீதோடைய சராசரி நம்மளை கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 9ல் முடியுது, அதுக்கப்புறம் 0ல் முடியும். ஓகே, இப்போ இந்த 3 வந்து பிரிக்கலாம், ஒவ்வொன்றா பிரிக்கலாமா? இதோட 1 கூட்டிக்கோங்க, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஸோ அப்போ நம்பர்ஸ் எனக்கு என்ன ஆகும்? 40 50 60 60 70 80 90 90 90. ஓகே, இதுதான் அது. இப்போ நம்பர் என்ன, இந்த 3 வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஒவ்வொன்றுக்கு 1 கொடுத்தா முழு நம்பர் ஆகிடுச்சு. ஏன்னா கூட்டணி ஈஸியாக இருக்குல்ல. ஓகே, இப்போ உனக்கு எவ்வளோ வரும்?
63 இப்போ 630 630 பை எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 4 6 8 9 அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் 70 சராசரி வந்து பார்த்தீங்கன்னா 70 சராசரி எவ்வளோ 70 ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் முக்கோணத்தின் கோண மதிப்புகளை காண்க முக்கோணத்தின் கோண மதிப்பு கேட்குறாங்க ஸோ இங்கே முக்கோணம் அப்படின்னா மொத்த டிகிரி 180 டிகிரி மொத்தம் எவ்வளோ 180 டிகிரி அப்போ ஏபிசி மூலையும் கூட்டுமா இப்போ ஏ வந்து எனக்கு எவ்வளோ 4x பி வந்து எனக்கு என்ன சொல்லலாம் என்ன பண்ணலாம் செங்கோணமாக தான் எனக்கு எத்தனை டிகிரி 90 டிகிரி அப்போ 90 டிகிரி இப்போ பி வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏயும் சியும் கண்டுபிடிக்கணும் சி வந்து எவ்வளோ எக்ஸ் இதில் கூடுதல் தான் எவ்வளோ 180 அப்போ இந்த ப்ளஸ் 90 கண்டு போச்சுன்னா மைனஸ் 90 அப்போ 180 90 போச்சுன்னா 90 இப்போ 4x எக்ஸ் கூட்டின எவ்வளோ 5x ஓகே 5x 90னா எனக்கு 1x எவ்வளோ வரும் 18 1x எவ்வளோ 18 அப்போ என்ன பண்ணுவோம் சி வந்து எனக்கு எவ்வளோ 18 டிகிரி சி எவ்வளோ 18 டிகிரி 1x தானே இப்போ 4x எனக்கு எவ்வளோ வரும் 72 டிகிரி அப்போ ஏ 72 பி 90 சி வந்து 18 டிகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சராசரி விகித 7 ஸோ அங்கே சொன்ன மாதிரி தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது தான் முன்னாடி எடுத்துட்டு டேரெக்டாக பிரிக்கலாம் ஓகே 25 வெளியே எடுத்தா 5 36 வெளியே எடுத்தா 6 அப்போ 5 யாரும் பேருக்குன்னா 30 ஆன்சர் எவ்வளோ 30 கனசதுரத்தின் கனஅளவு 216 கன சென்டிமீட்டர் எனில் அதன் மூலைவிட்டத்தின் மதிப்பு ஓகே கனசதுரத்தின் கனஅளவு என்னது ஏ கியூப் ஏ கியூப் தான் எவ்வளோ 216 அப்படின்னா ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும் 6 கொஸ்டின் கேட்டால் மூலைவிட்டம் கேட்குற மூலைவிட்டம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா ஏ ரூட் 3 அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ 6 அப்போ 6 ரூட் 3 நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் அடக்கவில் ரூபாய் 1000 அதை ரூபாய் 1260க்கு விற்பனை செய்தால் அதன் லாப சதவீதம் ஓகே ரூபாயில் கிட்ட கீழே அடக்கவில் மதிப்பு தான் போடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு 1000க்கும் 1260 வித்தியாசம் எவ்வளோ 260 அடக்க விலை எவ்வளோ 1000 இன்ட்டு 100 ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அப்போ ஆன்சர் வரும் 26% நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து முடிக்கிறார் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்து முடிக்கிறனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளோ அப்போ ஏ வந்து எவ்வளோ 10 நாள் ஏயும் பி சேர்த்ததுனால 6 நாள் அப்போ பி மட்டும் எதனால் செஞ்சு முடிப்பார் இப்போ பார்க்கலாங்க என்ன பண்ணால் ஃபஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்னு பெருக்குங்க 10 இன்ட்டு 6 டிவைட் பை அப்போ ஏபியிலேருந்து ஏ கழிக்கணுமா ஏபியிலேருந்து ஏ கழிச்சா பி கிடைக்கும் அப்போ என்ன பண்ணலாம் 6 10 வித்தியாசம் எவ்வளோ வரும் 4 இப்போ எவ்வளோ வரும் 60/4 அடித்தவளோ 15 அப்போ பி எத்தனை முடிப்பார் 15 நாளில் செய்து முடிப்பார் அடுத்த கொஸ்டின் சுருக்குக 11 அடுக்கு 0 24 0 மைனஸ் 7 அடுக்கு 0 ப்ளஸ் 3 அடுக்கு 0 இன்ட்டு 5 அடுக்கு 0 என்ன சார் ஆன்சர் வரும் ஸோ அடுக்கில் 0 வந்தாலும் ஆன்சர் 1 தான் அப்போ 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 இப்போ என்னது 1 மைனஸ் 1 கேன்சல் அப்போ இங்கே 1 1 கூட்டினா 2 2 இன்ட்டு 1 மதிப்பு எவ்வளோ 2 அடுத்து எக்ஸ் மைனஸ் 1/x மதிப்பு எவ்வளோ 2 எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் மதிப்பு என்ன வரும் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேட்குறாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/x கொடுத்தாங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டால் தான் என்ன பண்ணான்னு இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரெண்டை கூட்டுவோம் ரெண்டை கூட்டுவோம் அங்கே என்ன பண்ணுவோம் அங்கே என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ என்ன பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன பண்ணுவேன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ அந்த கான்செப்ட் இங்கே என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 1/x எக்ஸ் ப்ளஸ் 1/x இப்போ எக்ஸ் மைனஸ் 1/x மதிப்பு எனக்கு தெரியும் என்னது 2 இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x மதிப்பு எனக்கு என்ன வரும் ஒன்றுமே இல்லை ஸோ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 4 கூட்டணும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு 4 கூட்டணும் அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 4 கூட்டிட்டு என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்போ எவ்வளோ வரும் ரூட் 8 அப்போ 2 ரூட் 8 இது நான் 8 பிரிக்கலாமா 4 இன்ட்டு 2 அப்போ 4 வெளியே எடுத்தால் 2 அப்போ என்ன ஆன்சர் வரும் 4 ரூட் 2 ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ மற்றும் பி இவர்களின் வயதில் விகிதம் 80 மற்றும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஏ பி வயதில் விகிதம் எவ்வளோ 15:17 எனில் ஏயின் தற்போதைய வயது என்னவாக இருக்கும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ விகிதம் 15:17 ஓகே அப்போ தற்போது வயது கூடுதலோ 80
இப்போ எட்டாண்டுகள் பிறகு அப்படின்னா ரெண்டு பேருக்கு எட்டு வயசு கூடுமா, அப்போ எவ்வளோ ஆயிரும், 96. ஓகே, அப்போ 32x வந்து 96 அப்படின்னா 4x எனக்கு எவ்வளோ வரும், 3. ஸோ அப்போ இங்கே அப்ளை பண்ணலாமா, அப்போ எவ்வளோ வரும், 45 51. அப்போ ஏக்கும் பிக்கும் வயசு எவ்வளோ, 8 ஆண்டுகள் பின் வயசு எவ்வளோ, 45 51. கொஸ்டினாக கேட்டாங்க ஏவோட தற்போதைய வயசாக இருக்கா, அப்போ 8 கழிக்கணுமா, 45 8 கழிச்சு எவ்வளோ வரும், 37. அப்போ ஏவோட வயசு 37, பியோட வயசு எவ்வளோ வரும், 51 8 கழிச்சுனா 43. அப்போ ஏவோட வயசு 37, பியோட வயசு 43. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8 6 6 8 8, இதோட இடைநிலை கண்டுபிடிங்க. ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏறு வரிசை எழுதணும், ஏறு வரிசையில் இருக்குது, அப்போ நடுவில் நம்பர் கண்டுபிடிக்கணும், நடுவில் நம்பர் ஆன்சர் 6. ஏன்னா இந்த பக்கம் ரெண்டு நம்பர், இந்த பக்கம் ரெண்டு நம்பர் போச்சுன்னா நடுவில் ஒரே நம்பர் இருக்குது, ஆன்சர் அது 6. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலத்தின் கனளவு, 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோலத்தின் கனளவு. கோலத்தின் கனளவு ஃபார்முலா அது 4/3/r³. அப்போ 4/3 22/7 இன்ட்டு r³ 3, இந்த 3 கேன்சல் பண்ணலாம். 21² எவ்வளோ, 441. 4 × 22 எவ்வளோ, 88. அப்போ 8 32 3, 32னா 35. சதவீதம் இங்கேயே வரும், 35 2 8. அப்போ 8 10 இங்கே 8 8 3, ஆன்சர் 38808 சென்டிமீட்டர் க்யூப். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிக்கிறார், பி மட்டும் அந்த வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்கணும், எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை செய்து முடிப்பார். அப்போ ஏ வந்து எத்தனை நாள், 6 நாள், பி வந்து எத்தனை நாள், 8 நாள். அப்போ ஏ ப்ளஸ் பி மதிப்பு என்ன வரும், ஒன்று மேலே ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு மணி பேருக்குமா, 6 × 8. ஏ ப்ளஸ் பி கேட்டால் ரெண்டுமே கூட்டணும், கூட்டணும் எவ்வளோ, 14. ஓகே, எவ்வளோ வரும், 7 × 2 = 14, 3 × 2 = 6. சக அடிக்க முடியாது, அப்போ என்ன பண்ண டேட்டா பாருங்க, 24/7. அப்போ 3 × 21 மீதி 3/7, 3 × 7 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3, 1/3 இயற்கணித சமன்பாடை உருவாக்கவும். இயற்கணித சமன்பாடு ஃபார்மேட் என்னது, x² - α + β x + α + β = 0. ஓகே, அப்போ x² - ரெண்டையும் கூட்டணுமா, அப்போ 3 + 1/3 எக்ஸ், அடுத்து ரெண்டையும் பிறகு என்ன கிடைக்கும், 3 × 1/3 பிறகுனா 1 = 0. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, என்ன பண்ண சுருக்கலாமா, அப்போ 9 × 1 = 10/3. அப்போ x² - 10/3 x + 1 = 0. ஸோ கீழே 3 வச்சு இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும், அப்போ என்ன வரும், 3x² - 10x பிறகுனா 3 = 0. ஆன்சர் எவ்வளோ, 3x² - 10x + 3 = 0. ஓகே, அடுத்து சோகன் மற்றும் மோகன் வயதின் விகிதம் கூடுதல் எவ்வளோ, 32. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுடைய வயதை போல, சோகனின் வயதை போல் மோகனின் வயதை போல், சோகனின் வயது மோகனின் வயதை போல் 3 மடங்கு எனில் தற்போது அவர்களின் வகிதைகள் முறையே. ஓகே, அப்போ 2 ஆண்டுகளுக்கு பின் விகிதம் என்ன இருக்குது, சோகன் மோகன், சோகன் வயது என்னது, மோகன் வயதை போல் 3 மடங்கு. அப்போ இவர் 1னா இவர் 3 மடங்கு இருப்பார். ஓகே, அப்போ 3:1 என்ன, 2 ஆண்டுகளுக்கு பின். அப்போ தற்போது வயசு வரும் 32. அப்போ 2 ஆண்டுகள் பின்னா ரெண்டு பேர் 2 வயசு கூடுமா, அப்போ 36. ஓகேங்களா, அப்போ 3 × 4, அப்போ 4x 36, அப்படின்னா 4x வரும், 9. அப்போ சோகனுக்கு 27, மோகனுக்கு 9. என்னது, இது 2 ஆண்டுகள் பின் வயசு எவ்வளோ, 27 9. அப்போ 2 ஆண்டுகள் முன்னாடி தற்போது வயசு எவ்வளோ இருக்கும், 25 7. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுமினியம் மற்றும் மெக்னீசியத்தின் விகிதங்கள் முறை 2:3. அலுமினியத்தின் மதிப்பு 24 கிலோகிராம் எனில் மெக்னீசியம் மதிப்பு என்னது. ஓகே, அப்போ அலுமினியம் எவ்வளோ, 2 பங்கு. அப்போ 2 பங்கு 24, அப்படின்னா 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 36. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மீன் தேவா காண்க, எது எதுக்கு, 2410 2700. இப்போ என்ன பண்ணலாம், 10 அடிக்கலாம், 10 அடிச்சல வரும், 241 270. ஓகே, அப்போ என்னாகும், சிறுகவன் அடிக்க முடியாத பான்சன வரும், மீன் தேவா 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வயரின் நீளம் 7 சென்டிமீட்டர்,
எனில் வயரின் கன அளவு என்னது? ஓகே, இன்னொரு கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, ரெண்டு சென்டிமே விட்டா அப்படின்னா ஆறு எனக்கு எவ்வளோ வரும்? ஒரு சென்டிமீட்டர். நீளம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? உயரம்னு வச்சுக்கலாம். வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளை. அப்போ உருளையோட கலர் என்னது? பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகேங்களா, அப்போ 22/7 ஆரம் எவ்வளோ? 1 × 1 உயரம் எவ்வளோ? 7. அப்போ 7 அடிச்சிடலாம். அப்போ எவ்வளோ வரும்? 22 cm³. கேட்டு இந்த கொஸ்டின், ஒரு பொருளை 1820 விற்கும்போது 9% நட்டம் ஏற்பட்டது, இனி 9% லாபம் பெற அந்த பொருளின் விற்பனை விலை என்னவாக இருக்கும்? ஓகே, 9% நட்டம் ஏற்பட்டது. அப்போ 100 × 9% எவ்வளோ? 91. இதோட மாதிரி தான் எவ்வளோ? 1820. அடுத்த நாள் சொல்லி 9% லாபம் பெறணும். அப்போ 100 × 9 கூடனா 109. அப்போ இதோட மதிப்பு எனக்கு என்னவாக இருக்கும்? அப்போ சதவீதம் கூடுச்சுன்னா மதிப்பும் கூட. அப்போ அப்படியே மாற்றிக்கணும். 109/91 × 1820. 1 × 99 = 91, 2 × 99 = 182. அப்போ 109 × 2 எவ்வளோ வரும்? 218. அப்போ 2180க்கு விற்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களை மீச்சம் மற்றும் மீப்பெய முறையை 180, 3, அவற்றில் ஒரு எண் 12 எனின் மற்றொரு எண்ணை காண்க. இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹச்சிஎம் பெருக்கல் பலனுக்கு சமம். அப்போ இரண்டாவது என்னென்ன தேவை? அப்போ முதல் நான் கொண்டு போயிடுவேன். அப்போ 180 × 3/12. 1 × 3 = 3, 3 × 12. தோனாங்க நாங்கள் நானாங்க 16, மீதி 2 20 5. அப்போ இன்னொரு நம்பர் எனக்கு என்னது? 45. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதிப்பு காண்க. √2 sin 30° × 2 cos 30° என்ன சார் ஆன்சர் வரும்? √2 sin 30 எனக்கு என்ன வரும்? 1/2. sin 30 என்னது? 1/2 × 2. cos 30 மதிப்பு என்னது? √3/2. √3/2. இப்போ 2 கேன்சல். இங்கே √2க்கு இங்கே √2 கேன்சல், மீது என்ன இருக்கும்? வெறும் √2. அப்போ என்ன இருக்கும்? √3/√2. இது எப்படி எழுதலாம்? 3/2. √3/2. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8 cm விட்டம் உள்ள கோளத்தின் மொத்த பரப்பு. ஓகே, 8 cm விட்டம்னா ஆரம் எவ்வளோ? 4. அப்போ கோளத்தின் மொத்த பரப்பா? 4/r². அப்போ என்ன வரும்? 4 × 22/7 × r² தானே? அப்போ 4² பண்ணால் 16. ஓகே, இப்போ எதையும் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? டைரெக்டாக பிரிக்கலாம். ஓகே, 88/16. 88/16 பெருக்கின எவ்வளோ வரும்? 48 × 4 = 48 × 52. 1 பிறகுனா 88. அப்படி அப்போ 8 × 0 = 9 = 14. 1408/7. அப்போ இதை சொல்கிறேன் எவ்வளோ வரும்? 2 × 14 0 × 7 மீதி 1 × 1 = 1. அப்போ 201.1 cm². மதிப்பு காண்க. ஓகேங்களா, 620 அஞ்சையும் கூட எவ்வளோ? 625. 625 வெளியே எடுத்தால் 25. அப்போ 11 + 25 எவ்வளோ? 36. 30 வெளியே எடுத்தால் 6. அப்போ 196 கூட எவ்வளோ? 196. அப்போ 190 வெளியே எடுத்த எவ்வளோ? 14. ஆன்சர் எவ்வளோ? 14. அடுத்து எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? 1 19.6 10 19.6 196. 1 0 அடிச்சுனா பண்ணும், 1 நம்பர் 0 வைக்கணும். அப்போ எவ்வளோ வரும்? எக்ஸின் மேக்ஸிங்கிட்ட வந்துடும், இந்த மதிப்பு இங்கே போயிடும். அப்போ 0.0196. அப்போ எக்ஸின் மதிப்பு எவ்வளோ? 0.0196.